ஆன ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறை வார்த்தைகள், 26-30 வரை. 6 மாதத்திலே கப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்றார். இது கிறிஸ்து நற்செய்தி. கிறிஸ்துவே முகப்புகள். என் இனிய மாணவ செல்வங்களை, கார்மல் அன்னையின் விழாவினை நினைவு கூறும் நாம் இன்று அன்னை மரியாளின் வாழ்க்கை சுவடுகளை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அன்னை மரியாள் மாசற்றவளாக பிறந்தவள், தேவதூதனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், தேவ அருள் பெற்றவள், ஆசீர் பெற்றவள், உடலாலும் ஆன்மாவாலும் தேவனோடு இணைந்தவள். அன்னை மரியாள் தேவனின் வார்த்தை மீது ஆழமான விசுவாசம் கொண்டவள், ஆண்டவர் செய்வதெல்லாம் நன்மை என்று உணர்ந்தவள், வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய நல்ல சீடராக இருந்தவள், பரிசுத்தமாக வாழ்ந்தாள். நாமும் அன்னை மரியாள் போன்று பரிசுத்தமாக தேவ சித்தத்தை அறிந்து வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் செய்த தவறுகளை மன்னியும். எங்கள் சிந்தனை, சொல், செயல்களை தூய்மையாக்கும். கார்மல் அன்னையை போன்று மாசற்றவர்களாக உமது சித்தத்தை அறிந்து சிந்தித்து செயல்படவும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் கிருபை தாரும். ஆமேன்.